हेलो फ्रेंड्स वेलकम टू कल्पना स्काई मनम इनकी नम्म चैनल ले नम्म एन्ना रेसिपी पाक पोरों अप्पडीना रेंडु विधमान चटनी दा पाक पोरों फर्स्ट नम्म तेंगा चटनी वंदु एप्पडी पण्रदुन्नु सोल्ली पात्तिडलाम तुरुविन तेंगा पात्तींगना इंदा कप्पुल ओरु कप एडुत्तु वच्चिट्टिरुक्केन एप्प नींग तेंगा चटनी पण्णालुम तेंगा वंदु कोंजम फ्रेशा इरुक्क मारी पात्तुकोंग अदुक्कप्पुरम इदुक्कु वंदु ना पोट्टुकडलै अप्पडीन पात्तींगना इंद स्पूनल ओरु रेंडु स्पून दा ना एडुत्तिट्टिरुक्केन தேங்காய் சட்னிக்கு வந்து நீங்க வந்து தேங்காயோட फ्लेवर வந்து அதிகமா இருக்கணும் பொட்டுக்கடலை வந்து ரொம்ப கம்மியா சேருங்க தேங்காய்க்கு ஈக்குவலா நீங்க பொட்டுக்கடலை சேர்த்தீங்கனா டேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது அதுக்கு அப்புறம் காரத்துக்கு பாத்தீங்கனா ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் இஞ்சி வந்து ஒரு பெரிய துண்டு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை வந்து ஒரு மூணு இலை எடுத்துட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு பெருங்காயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் கடுகு வந்து ஒரு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் சேர்ந்து ஒரு அரை டேபிள்ஸ்பூன் அதுக்கு அப்புறம் இந்த சட்னிக்கு வந்து நல்ல ஒரு फ्लेवर கொடுக்கிறது அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம போடுற இந்த இஞ்சி தான் அதனால இஞ்சியை வந்து நீங்க எப்பவும் போடுறதை விட கொஞ்சம் இந்த அளவுக்கு நீங்க போடிங்க அப்படினா உங்களுக்கு அதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ இங்க சின்ன ஜார் வச்சிருக்கேன் அந்த ஜார்ல இஞ்சி பொட்டுக்கடலை उप्पु पेरंगायं पच्चमोलगाय इन्मारी वड़च्च उट्टेट पोट्टुकोंग सीकर मसिंजिलों अप्रों तेंगा विट्टु फस्ट कोंजमा तन्नी विट्टु अरच्चिल्ला अधुक अप्रों इन्नों कोंज तन्नी सेत्तु नल्ला नम्म नाइसा अरच्चिल्ला इदा इप्पो नम्म चटनी के वंद अरच्चाच्चु उंगलुक्कु पार्त्ताले तेरियों இது வந்து ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம தேங்காயை அதிகமா போடணும். உடைச்ச கடலை வந்து கம்மியா சேக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த தேங்காய் சட்னியோட फ्लेवर வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ நம்மளோட தேங்காய் சட்னி பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுது. இதுக்கு நான் தாளிச்சும் கொட்டிட்டேன். இந்த ரெசிபி வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த சட்னி வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இரண்டாவது சட்னி எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம் இது பாத்தீங்கன்னா கேரட் சட்னி கேரட் சட்னிக்கு வந்து என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் இது வந்து ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி நல்லா துருவி வச்சிட்டிருக்கேன் அப்புறம் புளி வந்து ஒரு சின்னதா ஒரு துண்டு இதுக்கு வந்து நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு மிளகாய் சேர்த்துட்டிருக்கேன் அப்புறம் கடலைப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு பெருங்காயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் தேங்காய் வந்து துருவின தேங்காய் வந்து ஒரு 2 ஸ்பூன் இப்போ நீங்க கேரட்டை வந்து நீங்க நறுக்கி கூட போட்டுக்கலாம் நறுக்கி போடும்போது என்ன ஆகும்னா வதங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு லேட் ஆகும் அதனால இந்த மாதிரி நீங்க துருவிட்டு போடிங்க அப்படினா உங்களுக்கு ஈஸியா சீக்கிரம் வதங்கிடும் உங்களுக்கு இப்போ இதெல்லாம் நம்ம வதக்கிடலாம் இப்போ பாண்டலி சூடான உடனே ஒரு 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடான உடனே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகாய் புளி मूड़वे இப்போ கேரட் வந்து வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்துறேன் அதுல அப்புறம் பெருங்காயம் தப்பி மூடி வச்சிரலாம் பாத்தீங்கன்னா கேரட் வந்து நல்லா வதங்கி இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில நான் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிறேன் இது நல்லா ஆறனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சிரலாம் இத இதுக்கு வந்து தாளிச்சு கொட்டணும் அப்படின்றது இல்ல இதுக்கு உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க கடுகு ரெண்டு உளுத்தம்பருப்பு கூட நீங்க இத தாளிச்சு கொட்டிக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சது நல்லா ஆறனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டோம் இப்போ நம்மளோட கேரட் சட்னியும் ரெடி ஆயிடுது இந்த ரெண்டு சட்னி ரெசிபியும் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா என்னோட கல்பனாஸ் கைமணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू